எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் பாடல் பாயப்புலி என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். ஆறு ஒத்து இலங்கு சமயங்கள் ஆறுக்கும் ஆழ்கடலால் வீறிப்பறந்த பரமான ஆனந்த வெள்ளம் ஒன்று தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறிப்பறந்து அண்டகோடியெல்லாம் நின்று உலாவியதே. இறைவன் வந்து எங்கே இருக்கிறான் அப்படின்னு தாய்மான சுவாமிகிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க. இறைவனுடைய இருப்பிடத்தை எனக்கு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டவுடனே அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து நான் இன்ன சமயத்தை சேர்ந்தவன், நான் இன்ன சமயத்தை சேர்ந்தவனும் ஆறு சமயத்தை சேர்ந்தவர்களும், அதாவது சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சூரியம், ஆறு சமயத்தை சேர்ந்தவர்களும் போய் தாய்மான சுவாமிகள்கிட்ட போய் கடவுள் எங்கே இருக்கிறார், என் சமயத்தில் தான் இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன், அவங்க அங்கே தான் பரிபூர்ணமாக இருக்கிறான்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்ருக்குறாங்க. இவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எது உண்மை, எந்த சமயத்தில் இறைவன் இருக்கிறான் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆறு ஒத்து இலங்க சமயங்கள் ஆறுக்கும் ஆழ்கடலால், இது வந்து ஆறு சமயங்களும் ஒத்த சமயங்கள் தான், ஒன்றோடு ஒன்று வேறுபட்ட சமயங்கள் எல்லாம் இல்லை, இது அகச்சமயங்கள், நம்ம இந்தியாவில் தோன்றிய அகச்சமயங்கள் இவைகள், அதனால் இது புறச்சமயங்கள் அல்ல, இவைகள் ஒன்றுக்கொன்று ஒத்து போகக்கூடிய சமயங்கள் தான். இடையில் தோன்றிய சிலர் நம்மளை பிரித்து பார்க்கறதுக்காக வேண்டி சில கதைகளை கட்டி விட்டாங்களே தவிர, உண்மையில் இப்போ சைவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், வைணவம்னு எடுத்துக்கிட்டால், ரெண்டு பேர் சம்பந்தி அப்படின்னு சொல்லி உறவு முறை கொண்டாடக்கூடிய அளவிற்கு, ஏன்னா சைவ தலைவனான சிவனுக்கு வைணவத் தலைவனான மகாவிஷ்ணு தன்னுடைய சகோதரியை மனமுடித்து தருகிறார். இவங்க ரெண்டு பேருடைய குழந்தை தான் காணாபத்தியமும் கௌமாரமும். கௌமாரம்னா குமரக்கடவுளை முழுமுதலாக கொண்ட சமயம், காணாபத்தியம்னா கணபதியை முழுமுதலாக கொண்ட சமயம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தவழி, அதாவது சைவமும் வைணவமும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம். அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான குழந்தை தான் காணாபத்தியமும் கௌமாரமும். இதில் வந்து நமக்கு பேதம் பாராட்டுறது யார் பாராட்டுனாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுவதும் ஒருமித்திருந்த மக்களை பிரித்து சூழ்ச்சி பண்ணி தந்தன் வியாபார நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று, தன்னுடைய ஆதிக்கம் இந்த மண்ணில் பரவுவதற்கு இந்த மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளுடைய சாமர்த்தியம் பலிக்காது என்றும் இவர்கள் ஒரு வேறுபாட்டை உருவாக்கினார்களே தவிர, இயல்பாக இந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே மிக பவித்திரமான நிலையில் எல்லாரும் இணைந்து தான் வாழ்ந்திருக்கிறாங்க. சைவம், அதாவது சங்க பாடல்கள் எல்லாமே காலத்தால் முற்பட்டது, அவைகள் கூட மாயோன் மேயும் காடுரை உலகம், காட்டுக்கு தலைவன் பெருமாள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு கடவுளை வச்சாங்க, அந்தந்த கடவுளுக்கு உரிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்போ கடவுளுக்குரிய நிலங்கள், கடவுளுக்குரிய பண்பாடுகள், இது நம்மளுடைய காலங்காலமாக எல்லா நேரத்திலும் வந்திருக்கு. இப்போ தான் திருமால் இப்போ தான் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. சங்க பாடல் சொல்லுது மாயோன் மேய காடுரை உலகம்னு. இப்போ தொல்காப்பியம் இதை சொல்லுது. ஸோ தொல்காப்பியத்தினுடைய ஆண்டு யாருக்குமே வரையறை செய்ய முடியலை. பகீரதன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்காலர், அவர் பெரிய எழுத்தாளரும் கூட, அவரும் திரு ராமலிங்கம் அப்படிங்கக்கூடியவங்களும் இரண்டு பேரும் இணைந்து தொல்காப்பியத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அவங்க நடத்தின ஆய்வுக்கு நாங்கள் எங்களுடைய ஆய்வு முறையில் 36,000 ஆண்டுக்கு முற்பட்டது தொல்காப்பியம் என்றும், ஆனால் 18,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் தொல்காப்பியத்துக்கான சரியான நாங்கள் வந்து ஆத்தென்டிக்காக நாங்கள் சொல்லணும், அதாவது உறுதிப்பாடாக இந்த இலக்கியத்திற்கு இந்த காலத்திற்கு இந்த சூழ்நிலையில் வகித்ததுன்னு இன்னும் எங்களுடைய ஆராய்ச்சிக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை உருவாகவில்லை என்பதனால் 18,000 ஆண்டு பழமையானதுன்னு சொல்லி அவங்க தொல்காப்பியம் அப்படிங்கக்கூடிய ஒரு நூலே ஏற்றிருக்கிறாங்க. ஒரு நூலுக்கு விளக்கமே பண்ணியிருக்கிறாங்க. தொல்காப்பியனார் எழுதுனது தொல்காப்பியம், அந்த நூலுக்கு விளக்கம் எழுதும்போது இதுவரை 18,000 ஆண்டுகால பழமையானது கண்டுபிடிச்சிருக்கிறோம், 36,000 ஆண்டுகளுக்கான குறிப்புகள் எங்கள்கிட்ட இருக்குது, அதை விரிவாக்கம் பண்ணுவதற்கான காலமும் அவகாசமும் அதற்கான நூல்களும் நாங்கள் உறுதிப்பட அதை சொல்லுவதற்கான நூல்களை தேடிட்டுருக்குறோம், இன்னும் கிடைக்கல அப்படின்னு இருக்குது. பகிரதனார் இன்னும் இருக்கிறார், 98 வயசு இருக்குது. அற்பெருஞ்சோதி அகவல்லர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், வள்ளல் பெருமானாற்ற ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், சுத்த தேகங்கக்கூடிய தேகம் வரைக்கும் தன்னுடைய வலிமையான பயிற்சியும் முயற்சியினாலும் அதை தக்க வைத்து கொண்டிருப்பவர். அதற்கு மேல்நிலை படிக்க இன்னும் போகலை அப்படிங்கிறத உணர்ந்து
அதுக்கு எப்போது இறைவன் அந்த கருணையை பண்ணுவானோ அடுத்த பிறவிலனாலும் அது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் இருக்கிறாரு, சென்னையில் உரைகிறார் அவர். பகிரதனார் வயசு 97 வயசு ஆச்சுது அவருக்கு. அவர் தன்னுடைய சத்தியகங்கை அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்திலேயே அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டு ஏறத்தாழ 18 ஆண்டு காலம் அவருடைய ஆராய்ச்சியினுடைய பலனாக 18,000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது தொல்காப்பியம்னு சொல்லார். அந்த தொல்காப்பியம் சொல்லுது மாயோன்மேய காடுறை உலகம். இப்போ வந்து நம்மளை பிரித்து சூழ்ச்சி பண்ணக்கூடியவர்களுடைய கையில் தமிழ் அகப்பட்டு கொண்டு அந்த தமிழ்ங்கக்கூடிய சொல் மட்டும் அவங்க கிட்ட அகப்பட்டிருக்கே தவிர அந்த இலக்கிய ஆய்வா, இலக்கண ஆய்வா, அல்லது ஒரு பெரிய தெளிந்த சிந்தனையா எதுவும் அவங்க கிட்ட இல்லை. ஏதோ நம்ம மக்கள்கிட்ட நம்மளை வந்து பந்தாடணும் அப்படிங்கக்கூடிய தான் தன் சுகம் வேண்டி நம்மளையெல்லாம் பந்தாடுவதற்காக வேண்டி தமிழ் மக்கள் அப்படிங்கக்கூடிய பேரில் பெருமாளுங்கக்கூடிய வணக்கத்துக்குரியதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களும் படித்த பிள்ளைங்க, இன்ஜினியரிங் படித்த பிள்ளைங்க, பிஏ பிகாம் எல்லாம் படித்த பிள்ளைங்க, எதுவும் அவங்களுக்கு சிந்திக்க செயல்பட அவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. அவங்க அப்படியே ஒரு கூட்டம் ஆட்டு மந்தை போல் கூப்பாடு போடுறவங்க பின்னால் போய்கிட்டே இருக்கிறாங்க. இதை அலசி பார்த்து ஆய்வு பண்ணி தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு அந்த நம்ம குழந்தைங்களுக்கு அந்த அறிவு இல்லை. அதை இவர் சொல்கிறாரு, 6 ஒத்து இலங்கு சமயங்கள் 6 ஒத்த சமயங்கள், 6 ஒத்த சமயங்கள் அவைகள் எல்லாம் அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதில் மாறுதில்லை. பேர் வெவ்வேறு வச்சுருக்கிறாங்க, சைவம்னு ஒரு பேர், வைணம்னு ஒரு, ஆனால் ஒன்று தான் தெய்வம். அதனால் அவங்க 6 ஒத்து சமயங்கள் எல்லாத்திற்கும், 6 ஒத்து இலங்கு சமயங்கள் 6 இலங்கு இந்த உலகத்தில் நின்று நிலவக்கூடிய சமயங்கள் 6 ஆழ் கடலார் இந்த அனுபவம் எப்படி, ஒன்றே குலம்ங்கக்கூடிய அனுபவம், ஒருவனே தேவன்கக்கூடிய அனுபவம் எப்படி இருந்ததுன்னா ஆழ்கடலார் அது வந்து தோண்ட இந்த சமயங்கள் கூறக்கூடிய அந்த இறை அனுபவம் அது ஒப்புமை சொல்ல முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த அனுபவம் ஆழ்கடலாய் வீரி பறந்த பரமானந்த ஆனந்த வெள்ளம் ஒன்றே ஒன்று தான். அந்த 6 சமயங்களுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஆற்றல் ஒன்றே ஒன்று. அது எப்படி இருக்குன்னா வீரி பரந்த பரமானந்த ஆனந்த வெள்ளம், அது மிக பவித்திரமாக பறந்து விரிந்துள்ள ஆனந்த வெள்ளமாக உள்ளது. வீரி பரந்த பரமான ஆனந்த வெள்ளம் ஒன்று, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா தேறி தெளிந்து நிலைபெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து. இந்த அனுபவம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி இப்படி மாறி சும்மா கத்திக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு கிடைக்காது. நீ வந்து நான் சமயத்தின் பேரில் சாத்திரங்களின் பேரில் நான் விரிவாக்கம் பண்ணுறேன், நான் வியாக்கியானம் பண்ணுறேன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல. அதனால் அவங்களுக்கு இல்லாமல் வீரி பரந்த பரமானந்த ஆனந்த வெள்ளம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வீறு கொண்டு, அதாவது வல்லமை கொண்டு பறந்து கிடக்குது அந்த அருள் அனுபவங்கக்கூடியது ஆனந்த வெள்ளம். அதை அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு நிரந்தரமான ஆனந்தம். இப்போ நம்ம இன்பம் அப்படிங்கிறது தனியாக, ஆனந்தம் என்பது தனியாக, அது என்ன மாதிரி ரெண்டும் ஒன்றா தானே நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ ஒரு இன்பம் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, அந்த சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்குது, அதுவும் இந்த வேனல் நேரத்திற்கு குளிர்ச்சியாக இருக்குது, சுவையாக இருக்குது, உடலுக்கு இதமாக இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதை விட இனிமையும் குளிர்ச்சியும் உங்களுக்கு நாவுக்கு ருசி தரக்கூடியதாக ஒன்று வந்துச்சுன்னா இந்த இன்பம் பொய்யா போயிடுது, அந்த இன்பம் தான் மெய்யாக இருக்குது. அது மாதிரி உலகியல் இன்பங்கள் எல்லாமே, ஒரு வீட்டில் நம்ம வசிச்சுக்கிட்டு இருக்கோம், புதுசாக வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அப்பாட நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வச்சது பார்த்தியா, நாம் இதில் உட்காந்து சுதந்திரமாக நம்ம எழுதலாம் பார்த்தியா, படிக்கலாம் பார்த்தியா, டிவி பார்க்கலாம் பார்த்தியா, என்னென்னமோ நமக்கு மனசுக்குள்ளே நம்ம என்ன ஆசை வச்சுருக்கோமோ பார்த்தியா சுதந்திரமாக செய்யலாம். அந்த யாரோ ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது இங்கே நிற்காதான் வா, அங்கே நிற்காதான் வா, கதவை திறக்காதான் வா, கதவை திறந்தா ஏன் வா அப்படி நம்மளை இம்சப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து நமக்கு இது இன்பம், நம்மளை விட ஒருத்தன் பெரிய வீடு கட்டி அந்த வீட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனான்னா நம்ம வீடு குணுண்டு தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தியா. மனித மனதனுடைய விசித்திரங்கள் இது, நம்ம வீடு விட இது ரொம்ப பெருசாக இருக்குது, இப்படி ஒன்று நம்ம கமையில பார்த்தியா அப்படிங்கக்கூடியது வரும்போதே அதோட துன்பம் வந்துடும். ஆனால் இந்த ஆனந்தம் இருக்குது பாருங்கள், அது வந்து இறை அனுபவத்தில் தோயும்போது அது கொஞ்சோல கிடச்சா போதும், அந்த ஆனந்தத்தை நினச்சி ஓ இப்படி இருக்குமா இறை அனுபவம், இதை விட மேலே இருக்குமா, நம்மளை விட மேலே அருள் அனுபவம் பெற்றவர்கள், நம்மளை மேட உழைப்பில் அதாவது அருள் உழைப்பில் மிகுந்தவர்கள். நான் இப்போ 5 நிமிஷம் தியானம் பண்ணானா
பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறவங்க எப்படி அனுபவிப்பாங்க, 20 நிமிஷம் தியானம் பண்ணவங்க எப்படி அனுபவிப்பாங்க, நாள் முழுதும் தியானம் பண்ணவங்க எப்படி அனுபவிப்பாங்க, அந்த அனுபவம் எனக்கு எப்படி வரும்? அது வந்து நிரந்தரமானது. 10 நிமிஷம் அனுபவிச்சனாலும் அது நிரந்தரமானது, அது ஆனந்தமானது. அதுக்கு பேர் ஆனந்தம். உலகியலில் நாம் அனுபவிக்கிறதுக்கு பேர் இன்பம். இந்த இன்பத்தை மாற்றியமைத்து துன்பம் தரக்கூடியதாகவும் அமையலாம், ஆனந்தத்தை மாற்றியமைத்து அது துன்பம் தராது. அதை விட பெரிய ஆனந்தம் இருக்குன்னு நமக்கு காட்டி கொடுத்தாலும் அனுபவித்த இன்பம் வந்து துன்பம் தரக்கூடியது அல்ல. அப்படிங்கிறதுனால வீரி பரந்த பரமானந்த ஆனந்த வெள்ளம் ஒன்று தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்தில். இந்த ஆனந்த வெள்ளம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாரு. தேர்னவங்களுக்கு கிடைக்கும், தெளிந்தவங்களுக்கு கிடைக்கும். தேறியவர்கள் மனதில் ஒரு உறுதிப்பாடு, நம்மளை வேற யாராவது வந்து இன்னைக்கு இதிலே போய் என்ன தாய்மான சுவாமிகள் ஏற்கனவே நீங்கள் படித்ததானே, மீண்டும் மீண்டும் படிக்கிறதுல என்ன இருக்குது? தேரணும், தெளியணும். இது இந்த பொருளை தான் இது அவர் அடையாளப்படுத்துகிறாரா, நமக்கு இதைத்தான் அவர் விளக்கி சொல்கிறாரா அப்படிங்கக்கூடியதில் தேறி தெளிந்து நிலைபெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து. அப்போ மாதவம் தவத்திற்கெல்லாம் பெரிய தவம் வந்து இறைவனை தனக்குள் கண்டுகொள்ளக்கூடிய அனுபவம் ஞானிகள் செய்யக்கூடியதுக்கு பேர் தான் தவம்னு பேர். அப்படி மாதவம் செய்யக்கூடியவர்கள் சித்தத்திலே ஊற வேண்டும், பரவ வேண்டும். ஊறுதல்னா என்ன, பரவுதல்னா என்ன அப்படின்னா, இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதை அப்படியே உதறி தள்ளுறதில்லை. இந்த அனுபவம் இப்படி இருந்தது பார்த்தியா, இதுக்கு மேலும் அனுபவம் பெற்றால் நம்ம எப்படி இருப்போம், அதுக்கு அதை நமக்கு யார் எடுத்து சொல்வா? இந்த அனுபவத்தினுடைய நுனிப்பகுதியே இப்படி இருந்துச்சுன்னா இன்னும் ஆழங்கால் பட்டால், இன்னும் ஆழங்கால் பட்டால் அதை எங்கே கொண்டு போய் சேர்ப்போம்? அதனால் வீரி பரந்த பரமானந்த ஆனந்த வெள்ளம் ஒன்று தேறி தெளிந்து அந்த ஆனந்த வெள்ளத்துக்குள்ளே நான் தேறி, இதுக்கு பிறகு வேறு யாராலும் வந்து என்னை அசைக்க முடியாது. ஏன் அங்கே வந்து ஆணை பெண்ணாக்குறான்டா, பெண்ணை ஆணாக்குறான், குருட பூனை நிமிர வைக்கிறான், குருடை பார்க்க வைக்கிறான், என்ன சொன்னானாலும் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த ஞான வெள்ளம் பக்கத்தில் எனக்கு புறத்தை எதை காட்டினாலும் அது எனக்கு பிரமிப்பை தரக்கூடியதல்ல. அஷ்டமா சித்திகள் நம்ம 1-2 பயிற்சி செய்யும்போதே நமக்கு வந்துடும், அதை பயன்படுத்தி நம்மளை யாரும் மிரட்ட முடியாது. அப்போ தேறுதலும் தெளிதலும் இந்த ஆனந்தத்தை நாம் நமக்குள்ளே அனுபவித்து கொண்டு வந்தோம்னால் அது கிடைச்சிடும். அப்போ தேறி தெளிந்து நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி அந்த அனுபவத்தில் ஊறுனா நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு இவங்க அடிக்கிற சிரிப்பை கேட்டுட்டு, அவங்க அடிக்கிற சிரிப்பை கேட்டுட்டு, அவங்க அடிக்கிற சிரிப்பை கேட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் பேர் அடிக்கிற ஊர்வம்பை கேட்டுட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா அது பறக்காது, பறந்து போகாதது, பறந்து போகணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல எண்ணெயை ஊற்றுங்க, சமதளத்தில் எண்ணெய் ஒரு இடத்துல ஊற்றின உடனே முதல்ல 1-2-3 சொட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னவோ 4 ட்ராப் தான் ஊற்றிருப்போம், அது அந்த இடத்தையே அப்படியே ஆக்கிரமிச்சுக்கும், பறந்து போய்க்கும். அது வந்து அந்த எண்ணெய் படர்ந்து போகிறது. இது மாதிரி நீ அருள் அனுபவத்தை உள்ளே வாங்கின உடனே இந்த அருள் அனுபவம் இவ்வளவு மன நிறைவை தருமா, இவ்வளவு உடல் நிறைவை தெரியுமா, இது நமக்கு நோய் நீக்கம் செய்யுமா, நாம் இந்த வினையை கழிப்பதற்கு இது உதவுமா அப்படிங்கிறத நினச்சி 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 அதுக்குள்ளே ஊறுறோம் பாருங்க, அது பறந்து வருது. அப்போ நம்ம வந்து வாசிப்பயிற்சி செய்யக்கூடியவங்க கும்பகத்தில் நிற்கும்போது அந்த கும்பித்து அந்த மூச்சை நம்ம வெளியே விடும்போது நம்ம உடம்பு முழுசும் அந்த கும்பகத்தில் எங்கெங்கே நாடி நரம்புகள் இருக்கோ அதில் எல்லாத்தையும் போய் முட்டி தட்டி உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் அது வெளியே கொண்டுட்டு வரக்கூடியது. அதை செய்யக்கூடியது ஊறி பறந்து அந்த எல்லா அழுக்குகளையும் அந்த பயிற்சி மூலமாக அதை வெளியே கொண்டுட்டு வரக்கூடிய தன்மையை அதை சொல்கிறார். ஊறி பறந்து அண்டகோடியெல்லாம் நின்று உலாவியது. அது நம்மகிட்டக்குள்ள ஊறி பறந்த உடனே அது என்ன காமிக்குது அப்படின்னா, நான் என்னுடைய பிண்டத்துக்குள்ளே உள்ளதான் அந்த அண்டத்துக்குள்ளே இருக்குது. இந்த ஆழ்ந்த இன்பம் எனக்குள்ளே இவ்வளோ இருந்ததுன்னா அகண்ட பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இத்தனை மக்கள்கிட்டையும் அது எப்படி இருக்கும்? இவங்க யாராவது ஒருத்தங்க அற்புதமாக பாட்டு படிக்கிறாங்க, அதை பார்க்குறோம், ஓ பரமாத்மா இந்த உயிருக்குள்ள இசை வடிவில் நின்று இதை பேசுகின்றது. நமக்கு ஒரு ஆழமான எண்ணம், நம்ம வினைப்பதிவு நீங்கக்கூடிய எண்ணம்னா அப்படி தான், இவன் என்ன பாட்டு படிக்கான், இவனை விட பாட்டு படிக்கவான்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம மனதில் உண்டானா அது பொறாமை. அப்புறம் யாராவது ஒருத்தங்க நல்ல அற்புதமான ஒரு பேச்சாளர் நல்லா பேசுகிறார் அப்படின்னா, இவங்க நாவில் நின்று இறைவன் இந்த கருத்தை உலகுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சி தெரிவிக்கிறான். அப்படி ஒவ்வொரு செயல்லையும் நம்ம வந்து இறை சுரூபத்தை நம்ம பார்த்தோன்னா ஊறி பறந்து அண்டகோடியெல்லாம் நின்று உலாவியது.
இந்த பிண்டத்தில் உள்ள இதே ஆற்றல் அண்ட கோடிகள் எல்லாத்திலையும் நின்று அது தன்னுடைய பெருமையை செய்து பார்த்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தரக்கூடியது. நடக்கினும் ஓடினும் நிற்கினும் வேறு ஒரு நாட்டமின்றி கிடக்கினும் செவ்விதி இருக்கினும் நல்ல அருள் கேள்வியிலே தொடக்கும் என் நெஞ்சம் மனமற்ற பூரண தொட்டிக்குள்ளே முடக்குவன் யான் பரமானந்த நித்திரை மூடிடவே. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுதான் ஆனந்த நித்திரை, அது பரமானந்த நித்திரை. இப்போ நான் எனக்கு பரம ஆனந்த நித்திரை வேணும். இப்போ இத்தனை காலம் நான் இருக்கிறது என்னென்னா தூங்கி சுகம் பெறும் நித்திரையில் இருக்கிறேன். மயக்கம் வரும், மாயை வரும், அதில் கனவு வரும். அப்புறம் அதுக்குள்ளே என்னை என்னென்ன ஆழ்த்த முடியுமோ அத்தனையும் ஆழ்த்தும். தூங்காமல் தூங்குறதில் என்னுடைய அறிவு விழிப்புணர்வோடு இருக்கும். ஏதோ உடலுக்கு சற்று ஓய்வு தேவை அப்படின்னு இருக்கும். உள்ளுணர்வில் நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என்னுடைய அருள் அனுபவத்தை பற்றிய சிந்தனையே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் பரமானந்த நித்திரை அப்படின்னு அதுக்கு பேர். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சித்தர்கள்லாம் இந்த அருள்நிலையை பாடியிருக்கிறாங்க. இவர் நான் எதுக்குள்ளே நான் மூழ்கி தூங்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், நான் எப்படி இருந்து அதை தூங்கி விழுங்கணும் அப்படின்னு சொன்னால், நடக்கினும் ஓடினும் நிற்கினும் வேறு ஒரு நாட்டம் என்று, நான் எது செஞ்சானாலும் என்னுடைய மனம் எதில் நிற்கணும், என்னுடைய இருகண்ணில் ஒளிர்வதான ஞான ஊற்றுக்குள் நிற்கணும். அதை நிற்க வச்சுக்கிறதுக்கு தினமும் பயிற்சி முயற்சி பண்ணனா கொஞ்ச கால பயிற்சியில் நம்மளுடைய சரணாகதிக்கு ஏற்றவாறும் இறைவனுடைய அருக்கருணைக்கும் புருநாதருடைய கடாட்சத்திற்கும் ஏற்றவாறு அந்த பயிற்சி நமக்கு வெகு சுலபமாக சித்தியாகும். அப்போ அந்த இருகண்ணில் ஒளிர்வதாகி அந்த ஞான ஓட்டத்துக்குள்ளே நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் என்னுடைய மனதை செலுத்தினேனானால் செவிதே இருக்கணும் நல்ல அருள் கேள்வியிலே தொடக்கும் என் நெஞ்சம். என் மனசு செம்மையாக இருக்கும். அதாவது சித்தத்துக்குள்ள அழுக்கு பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து இப்போ இம்மா நான் இப்படியெல்லாம் நினைக்கிறது இது பொறாமையா அப்படி வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த ஆய்வு வந்துருச்சு, எனக்குள்ளே பொறாமை இருக்குது அப்படிங்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே நம்ம அதை விட்டு வெளியே வந்துடலாம். நான் ஏமா பொறாமப்பட போகிறேன், எனக்கு எதுக்குமா பொறாமை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கடவுள் கொடுத்தது எனக்கு எல்லாம் இருக்குது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனால் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியிலையும் அல்லது இவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஏதோ ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போதே நமக்கு மனதுக்குள்ள ஒரு இது ஒரு இது வரும். அது தேவையில்லாமல் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அந்த திரு செல்வகணபதி ஐயா ஒரு மீட்டிங்கில் பேசின நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்கள் அந்த வெளிநாட்டில் வந்து தமிழை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கே இருந்து 3 வருட காலம் தமிழை படித்து பிஹெச்டி பண்ணிவிட்டு போனும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துனாங்களாம். இவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க தான் அந்த பாராட்டு விழாக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அப்படி ஏற்பாடு பண்ணும்போது அந்த அம்மாட்ட வந்து நான் அந்த நாட்டில் வந்து திருக்குறள் வந்து சொல்லும்போது அழுக்காறு அவாவைகள் இன்னா சொல்லுவேன் நான்கும் இழுக்கா என்றது அறம்னு சொல்லும்போது அழுக்காறுனா என்ன அப்படின்னு விளக்கம் சொல்லும்போது அழுக்காருங்கிறது பொறாமை, எனக்கு கிடைக்காத ஒருத்தனுக்கு கிடச்சிச்சின்னா அதை நினச்சி எனக்கு பொறாமை அப்படின்னு சொல்லி இந்த செல்வகணபதி ஐயா வழக்கம் சொன்னாங்கண்ணா. உடனே அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அதை நான் இந்த ஊரில் நான் நிறைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். அந்த பிஹெச்டி பண்ண வந்த அம்மா அப்போ இந்த இவருக்கு இந்த ஊரில் நான் நிறைய பார்க்குறேன்னு இவருக்கு ரொம்ப வேதனை ஆகிட்டான். ஏம்மா உங்கள் ஊரில் அது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்கள் ஊர்லேயும் அழுக்காறு உண்டு, மனித மனத்தினுடைய சைக்கலாஜிக்கல் இதுவே பொறாமை தானே, எங்கள் ஊர்லேயும் உண்டு அது. ஆனால் உங்கள் ஊரில் எப்படி இருக்கு, எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னா எங்கள் ஊரில் எனக்கு கிடைக்காத அடுத்தவனுக்கு கிடைச்சா பொறாமப்படுவேன், உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னா எனக்கு கிடைக்காத அடுத்தவனுக்கு கிடைச்சாலும் பொறாமப்படுதோம், எனக்கு கிடைச்சது அடுத்தவனுக்கு கிடைச்சதுனாலும் பொறாமப்படுதோம், நானும் அவனும் ஒன்றா, எனக்கு கிடைச்சது அவனுக்கு கிடைச்சிருச்சே, என் தகுதி என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எனக்கு கிடைச்சதும் அவனுக்கும் கிடைச்சிருக்கு பாரு, அப்போ என்னுடைய வேல்யூவே போயிடுச்ச அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் ஊரில். எங்கள் ஊரில் அப்படி நினைக்க மாட்டேன், எனக்கு கிடைக்காத அடுத்தவங்களுக்கு கிடைச்சா பொறாமப்படும், எனக்கு கிடைச்சதும் அடுத்தவனுக்கு கிடைச்சா நாங்கள் பொறாமப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா. அப்படி ஒரு விசித்திரமான மனம் உடையது நம்ம மனம், அதை செவ்விது அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார். அதாவது நான் வந்து செம்மை மலத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை நலம் அத்தனையும் அப்படி சொல்கிறாரு. நலம் கொடுக்கணும்னா செம்மை மனம் இருந்தால் நலம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். அப்போ அந்த செவ்விதான நல்லருள் கேள்வியிலே தொடக்கும் என் நெஞ்சம் மனமற்ற பூரண தொட்டிக்குள்ளே. நான் வந்து இந்த செவ்விது அந்த மனத்தை நான் செம்மைப்படுத்தி கொண்டாமானால் அப்போ தான் நல் அருளும் கேள்வி ஞானமும் எனக்கு
நம்ம என்ன தான் இது பண்ணானாலும் நம்ம மனசுக்குள்ளே அழுக்கார் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம எதிரால் உட்காந்து என்ன இவங்க எதை சொல்லிட்டாங்க, அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க எதை சொல்லிட்டாங்கன்னு எதிரால் உட்காந்து ஒரு கதை கேட்குறோன்னா இந்த கதையினுடைய தாக்கம் அங்கே போய் பதிவு காட்டி அவங்க சொன்னதை தான் நம்ம மனசுக்குள்ளே அசையாகிக்கிட்டே இருக்குமே தவிர கதையினுடைய வீச்சு மீரியமும் யாருக்கும் தெரியாது. இந்த தாய்மான சுவாமிகளுடைய பொருளும் அது உணர்த்தும் அனுபவமும் யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் வந்து நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் செவ்விது உங்கள் மனதை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். அது உள்ள அழுக்காறு புகாமல் வெகுளி புகாமல் இந்த இந்த இது இவைகளும் இவர்களுக்கு உற்ற உறவானவர்களும் புகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லருள் கேள்வியிலே தொடக்கும் என் நெஞ்சம். அப்போ என்னுடைய மனம் வந்து எதுக்குள்ளே தோயும் அப்படின்னா நல் அருள் கேள்வியில் ஞானத்தை உள்வாங்கி கொண்டு அந்த ஞானம் மூலமாக கேட்டல் நிட்டை கைகூடல் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. கேட்டால் மட்டும் போகாது, அந்த கேட்ட சிந்தனையை மனசுக்குள் அசைப்போட்டு அதன் மூலமாக எனக்கு அருள் அனுபவம் என்ன கிடைக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பேர் தான் நிட்டை கைகூடல் அப்படின்னு. தொடக்கும் என் நெஞ்ச மனமற்ற பூரண தொட்டிக்குள்ளே முடக்குவேன். அப்போ என் மனதை வெளியே விட்டோம்னா இது மீண்டும் போய் அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல்லி இதில் போய் விழுந்துடும். அதனால் நான் எதுக்குள்ளே முழுக்கடிப்பேன் அந்த மனசன்னா மனமற்ற பூரண தொட்டிக்குள் முழுக்கடிப்பேன். இந்த மனசு வந்து வெளியே வெளி உலகத்துக்கு வந்துடுச்சுன்னா இது இதனுடைய சேட்டைகள் ரொம்ப விசித்திரமானது. அதனால் அந்த மனமே இல்லாத பூரண தொட்டிக்குள்ளே நான் முழுக்கடித்து நான் வந்து அந்த மனதை பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டு அதில் பூஞ்சை வைரஸ் தொற்று எதுவும் பற்றாமல் நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு பரமானந்த நித்திரை மூடிடுமே. அப்போ நான் ஆனந்த நித்திரை கொள்வேன், பரமானந்த நித்திரை கொள்வேன். நித்திரை என்பது இங்கே வந்து இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக தூங்காமல் தூங்கி விழிப்புணர்வோடு நம்ம சிவராத்திரிக்கு நினைக்க பாருங்கள் விழிப்புணர்வோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையில் நான் நிற்பேன் அப்படிங்கிறார். எண்ணாதது எண்ணிய நெஞ்சே துயர் ஒளியே என் இரண்டு கண்ணே உறங்குக என் ஆணை முக்கண் கருணை புறான் தன்னார் கருணை மௌனத்தினால் முக்தி சாதிக்கலாம். நன்னாதது ஒன்று இல்லை எல்லா நலமும் நமக்கு உளவே. இப்போ அவர் மனசு அவரை கேட்கு என்னையா நீ வந்து சம்பிரதி பதவியில் இருந்த எல்லாம் வேண்டான்னு சொல்லி தூக்கி தூரப்பட்ட அப்புறம் வந்து உன்னுடைய சுகம் துக்கம் எல்லாமே இறை அனுபவத்தை பெறுவதுன்னு வச்சுக்கிட்டு இருந்த, நீ என்ன கண்ட எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட்டு வந்த எல்லாம் நாடு நகரம் வீடு மக்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு இருந்தேன் நீ என்ன கண்ட அப்படின்னு அவர் நெஞ்சு கேட்கு. அப்போ அவர் அந்த நெஞ்சை பார்த்து சொல்லார், கவலைப்படாதப்பா உனக்கு நன்னாதது ஒன்று இல்லை உனக்கு கிடைக்காத நீ சம்பிரதி பதவி தானே பெருசுன்னு நினைக்கிறேன் உனக்கு கிடைக்காத ஒரு பெரும்பதவி உனக்கு இருக்குது நன்னாதது ஒன்று இல்லை உனக்கு கிடைக்காது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லா நலமும் நமக்கு உள்ள நீ எதெல்லாம் நலம்னு நினைக்கிறே அது இல்லை அதை விட நலமானது எல்லாம் நமக்கு இருக்குது உனக்கு புரிஞ்சுக்க தெரியல பரவாயில்ல நான் உனக்கு புரிய சொல்கிறேன் நன்னாதது ஒன்று இல்லை எல்லா நலமும் நமக்கு உள்ளது என்ன எண்ணாதது எண்ணிய நெஞ்சே துயர் ஒளி முதல்ல வந்து என்னவோ உனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியது எல்லாம் விட்டுரு எண்ணாதது எண்ணிய நெஞ்சே துயர் ஒளி என் இரண்டு கண்ணே உறங்குக நீ வந்து இந்த கண்ணுள் அருள் அனுபவம் பெறுவதற்கு நீ வந்து ஏன்னா தூங்காமல் தூங்கிய நிலைக்கு அதை ஆழப்படுத்துகிறாரு அப்போ அந்த மனதை சமாதானப்படுத்தி கண்ணுள் அருள் ஒளி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு கண்ணே நீ வந்து கொஞ்சம் ஆழமாக உன்னுடைய கண்ணை லேசாக மூடிப்பார் கண்ணையை உறங்குக என் ஆணை நான் உனக்கு சொல்கிறேன் நீ வந்து எனக்கு ஒன்றுமே கிடைக்கல நான் பதவியை விட்டுட்டேன் பட்டத்தை விட்டுட்டேன் பொண்ணை விட்டுட்டேன் பொருளை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்காத கண்ணே உறங்கு உன் கண்ணுக்குள்ளேயே அவ்வளோ சொத்து இருக்குடா கண்ணு அதை நான் உனக்கு சொல்கிறேன் எப்போ சொல்லுவேன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா முக்கன் கருணைப்புறான் கருணையே வடிவானவன் நமது தலைவன் முக்கன் கருணைப்புறான் தன்னார் கருணை மௌனத்தினால் முக்தி சாதிக்கலாம் நீ வந்து கண்ணை மூடிட்டு நீ மௌனத்தோடு அப்படியே இரு அந்த கண்ணுக்குள்ளே என்ன நடக்குது அங்கே என்ன வேதித்தல் நடக்குது என்ன வித்தகம் நடக்குது அப்படிங்கிறத உன்னுடைய வாசியை மட்டும் பார்த்துக்கோ கண்ணை மட்டும் பார்த்துக்கோ மூக்கு நுனியில் மட்டும் கவனத்தை வச்சுக்கோ அப்போ நீ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் முக்கன் கருணைப்புறான் தன்னார் கருணை மௌனத்தினால் முக்தி சாதிக்கலாம் உனக்கு விடுதலை எதுலெல்லாம் இருந்து விடுதலை பொண்ணில் விடுதலை பொண்ணு பொருளில் விடுதலை மண்ணில் விடுதலை பெண்ணில் விடுதலை நீ மட்டும் இருப்ப அந்த பரத்தோடு சேர்ந்துருப்ப நன்னாதது ஒன்றில்லை எல்லா நலமும் நமக்கு போல அப்போ இதில் எல்லாத்திலேருந்து விடுதலை ஆகி நோய் நொடியிலேருந்து விடுதலை கந்த பாசங்கள்லேருந்து விடுதலை ஆனால் அதை சொல்லிட்டானே இவன் இதை சொல்லிட்டானே இவன் இதை சொல்லிட்டானே எல்லாத்திலேருந்து நமக்கு விடுதலை அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார் நான் என்று ஒரு முதல் ஒன்று
என்ற நான் தலைகாண என் உள்தான் தானென்று ஒரு முதல் பூரணமாக தலைப்பட்டு ஒப்பில் ஆனந்தம் தந்து என் அறிவையெல்லாம் உண்டு அவசம் நல்கி மோனந்தனை விளைத்தால் இனி யாது முழுகுவதே. இப்போ நான் வந்து இன்னொரு பொருளை உங்களுக்கு சொல்லித்தரேன், கேளுங்க. என் அறிவையெல்லாம் உண்டு அவசம் நல்கி மோனந்தனை விளைத்தால் இனி யாது முழுகுவது. நான் உங்களுக்கு எல்லாம் இந்த அருள் அனுபவம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னுடைய அறிவை விழுங்கி கொண்டு அவசம் ஏன்னா அதுக்குள்ளே அமுத்தி வச்சுக்கிடுது. நான் அவசமாகினா தன் உணர்வு, அதாவது இந்த பிரங்கைன்னு சொல்லுவோம், தன் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். நான் எனது இல்லாத ஒரு நிலையில் அந்த பரிபூரணத்தில் அந்த மோன அனுபவத்தில் நீங்கள் அந்த இவர் அதாவது கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லி வடநாட்டில் ஒரு பெரிய மகான் உத்தரந்தார். அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்டு கையும் அப்படி ரேல மேலே தூக்கியிருப்பார். அவருடைய முகம் முழுதும் அந்த வானத்தை பறத்தை பார்த்தே நிற்கும். எப்போ பார்த்தானாலும் அவருடைய தோற்றம் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அது மாதிரி தோற்றத்தில் இருப்பார். அப்போ அது என்னன்னா அந்த பேர் உணர்வை தான் உள்வாங்கி கொண்டு தன்னுடைய சரீரமெல்லாம் இல்லாத ஒரு அனுபவத்தில் அப்படி கயிறுண்டி விரிச்சுட்டு அப்படியே நிற்கிறது. அதை அவசமாகி மோனந்தனை விளைத்தால் இனி யாதும் மொழிவேனே. நான் அந்த அருள் அனுபவம் எல்லாம் தருன்னு சொன்னார்ல, உனக்கு என்ன தந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வரேன். அது என்னுடைய என்னை விழுங்கிக்கிட்டு வெறும் மௌனமாக இருக்குது. மௌனத்தில் நான் என்ன பேச முடியும்? அது வந்து அது அதுவானால் அதுவாவார் அதுவே சொல்லும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது மயமாக ஆயிட்டோன்னா அதுதான் பேசணுமே தவிர நான் பேச முடியாது. ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு நாடி நரம்புகள்லேயும் இருந்து வரக்கூடிய அந்த காற்றுக்கள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்கள், மின்காந்த அலைகள் வந்து எல்லாருக்கும் ஒரு மனநிறைவை, ஒரு ஆனந்த அனுபவத்தை, எங்கும் இல்லாதது ஒரு இன்பத்தை அது தரும். அதை தவிர நான் வாய் திறந்து இது இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு அந்த மோனம் என்னை கவ்விக்கொண்டது. என் வாய் பேசாமல் அது வந்து முழுமையாக தன் வசப்படுத்தி கொண்டது. அவசரம் நல்கி தன் உணர்வை இழக்கச் செய்து அது மூடிக்குச்சு. அதனால் நான் என்று ஒரு முதல் உண்டு, நான்கு கூடிய தலை தூக்கி அதுதான் மூலதனமாக கொண்டு நம்ம இந்த பிறவியவே நம்ம சுமந்துக்கிட்டு தீரிகிறோம். நான் என்று ஒரு முதல் உண்டு என்ற நான் தலை காண, அதுக்கப்புறம் இந்த நான் வந்து தலை காணும்படியாக, நான் என்று ஒரு முதல் உண்டு என்ற நான் தலை நான. அப்போ எனக்குள்ள நான்கு கூடிய ஒரு முதல் ஒன்று இருக்குது, அது தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு ஓடிப்போகணும். எத்தனை காலம் நம்ம இவனை சுற்றி சுற்றி வந்தனாலும் இவன் கண்ணை மூடிட்டுருக்கப்போகிறான். இவங்ககிட்ட நம்ம வந்து பொறாமையை உண்டு பண்ண முடியலை, சூதை உண்டு பண்ண முடியலை, நமக்கு வேகமற்ற எந்த தன்மையும் இவன்கிட்ட உண்டு பண்ண முடியலை. இவன் பரத்தோடு தொடர்பு இருக்கான். அதனால் நான் என்று ஒரு முதல் உண்டு என்ற நான் தலை நான், அது வெக்கப்பட்டு ஓட முடியுமா? அந்த நான்கு குடியில் வெக்கப்பட்டு ஓட முடியுமா? வந்து சொல்லுவாங்க, ஏய் உன்னை பார்த்தா எல்லோரும் வந்து வெறும் என்ன உன்னை ரொம்ப கீழ்த்தரமாக உன்னை பேசுகிறாங்கடா, உனக்கு செயல்திறனே இல்லைன்னு பேசுகிறாங்க, உன்னை வந்து பேடைன்னு சொல்லாங்க, என்னென்னமோ சொல்லாங்க, நீ ஏன்டா அப்படி இருக்கிற இது மாதிரின்னு. இதை விட மேலே தான் சொல்லிட்டு போட்டுமே, எனக்கு என்ன ஒரு சொத்து அவன் கொடுத்துருக்குறான், அந்த மூண மௌனத்தை எனக்கு அனுபவிக்க கொடுத்துருக்குறான், அடுத்து ஒன்று சொல்லுறதுனால எனக்கு என்ன இருப்பது? என்னை பைத்தியார பையன் சொல்லுவான், துட்டு சம்பாதிக்க தெரியாத பையன் சொல்லுவான், பிள்ளை குட்டிகள்கிட்ட பந்தபாசம் இல்லாதன்னு சொல்லுவான். ஆனால் நான் எல்லா உலகத்து உயிர்களையும் நேசிக்க தெரியக்கூடிய பக்குவத்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கும் போது இவங்க என்ன சொல்லி என்ன இருக்குது? அந்த நானை என அது தலை நாணும்படியாக என்னை இவங்க இத்தனை பேர் என்னை டெம்ட் பண்ணி விட்டானாலும் என்னை தூண்டி விட்டால் கூட எனக்கு அந்த நான் தலையெடுக்க விட்டாமல் நான் என்ற ஒரு முதல் உண்டு என்ற நான் தலை நான என்னுள் தான் என்று ஒரு முதல் பூரணமாக தலைப்பட்டு. நீ இல்லைப்பா, நான் தான் உன்னை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டுகின்றேன். எல்லா செயலும் என் செயல் தான், உன் செயல் எதுவுமே இல்லை. அதனால் தான் என்ற ஒரு முதல் பூரணமாக தலைப்பட்டு ஒப்பில் ஆனந்தம் தந்து, ஒப்பற்ற ஆனந்தத்தை எனக்கு தந்துச்சு, ஒப்பில் ஆனந்தம் தந்து என் அறிவையெல்லாம் உண்டு. அப்போ நான் எனதுங்கக்கூடியது எல்லாத்தையும் அது உண்டுகிடுச்சு. நான் எனக்கு நான் பெரிய விஞ்ஞானி, நான் பெரிய எழுத்தாளன், நான் பெரிய பேச்சாளன், எல்லாத்தையும் அது சாப்பிட்டுருச்சு. நான் என்னும் அறிவையெல்லாம் உண்டு அவசம் நல்கி மோனந்தனை விளைத்தால் இனி யாது மொழிகுவதே. நான் அதை பற்றி விவரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அந்த மோனத்துக்குள்ளே மூழ்க வச்சிருச்சு. நான் இல்லை, நான் எதை கொண்டு இத்தனை இந்த உலகத்தெல்லாம் இத்தனை நாளும் நான் கவர்ச்சிகரமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அது எல்லாத்தையும் அது ஒன்றுச்சு. அப்புறம் நான் அங்கே தலையே காட்டலை அப்படின்னு சொல்கிறேன். தானம் தவம் சற்றும் இல்லாத நான்
உண்மைதான் அறிந்து மோனம் பொருளென கண்டிட சத்குரு மோனனுமாய் தீனன் என் தனக்கு இங்கு இறங்கிலேயே இனி சிந்தைக்கு என்றும் ஆனந்தம்தான் அல்லவோ பரமே சச்சிதானந்தமே. இப்போ எனக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் சொல்லார், நான் வந்து எப்படி இருக்கிறேன், எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, தானம் தவம் சற்றும் இல்லாத நான் உண்மைதான் அறிந்து மோனம் பொருளென கண்டிட சத்குரு மோனனுமாய். எனக்கு நான் யோசனை பண்ணி பார்க்குறேன், எனக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு. நான் வந்து ஒரு சம்பிரதி பதவியில் இருந்தேன், தினமும் அந்த தாய்மான சுவாமிகள் மலைமையில் ஏறி அவரை போய் தரிசனம் பண்ணுவேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அரச பதவிக்கு உண்டான வேஷபூஷணம் போட்டுட்டு நான் அங்கே போய்கிட்டு இருப்பேன். அப்போ நான் வேறு என்ன தானம் செஞ்சுருக்கிறேன், என்ன தர்மம் செஞ்சுருக்கிறேன், என்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் என்ன சின்சியராக உழைக்க முடியுமோ அந்த உழைப்பு தான் நான் உழைச்சிருக்கிறேன். வேறு நான் ஒன்றும் புதுசாக செய்யலை. தானம் தவம் சற்றும் இல்லாத நான் உண்மைதான் அறிந்து மோனம் பொருளென கண்டிட. அப்போ நான் வந்து இந்த உழைப்பே உழைச்சிக்கிட்டு இதுவே சதம்னு இருந்தேன். எனக்கு இது உழைப்பு இல்லைடா, இது பிறவி எடுத்த எல்லா உயிர்களும் செய்து, ஆடு மாடு கோழி குருவி எல்லாம் செய்து, அது எல்லாம் சாப்பிடுது, இனவிருத்தி பண்ணுது, தூங்குது, இது எல்லாம் செய்து, நீ அதை தானே செய்த. அப்போ நீ இந்த பிறவி எடுத்ததனுடைய லட்சியம் என்ன, உன்னுடைய இலக்கு எதை நோக்கி பயணிக்கின்றது அப்படின்னு எம்பெருமான் வந்து சத்குரு மோனனுமாய் அவன் மோன உருவெடுத்து வந்து, என்னடா இப்படியே சாப்பிட்டு இப்படியே தூங்கி இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவா நீ, உன்னை நான் படைத்தேன், தீனன் தனக்கு இங்கு இறங்கினேயே, எந்த தகுதியும் இல்லாத எனக்கு தீனன், ரொம்ப கடையனிலும் கடையன், எனக்கு உழைக்கவும் திறமில்லை, யோகம் பண்ணவும் திறமில்லை, ஞானம் பண்ணவும் திறமில்லை, பக்தி வைராக்கியம் பண்ணவும் திறமில்லை, அப்படிப்பட்ட தீனனான எனக்கு வந்து மோன உருவில் வந்து எனக்கு காட்சி அளித்து ஒரு வித்தையை தொட்டு காட்டின பாரு. அதுக்குள்ளே நின்று மோனம் பொருள் எனக்கு கண்டிட சத்குரு, இதுதான்டா மோனா, நீ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் மனித பிறவிலடா, இந்த அருள் அனுபவம் பெறுவதுதான் மோனத்துடைய இலக்குன்னு சொல்லி, மோனம் பொருளென கண்டிட சத்குரு மோனனுமாய் தீனன் தனக்கு இங்கு இறங்கினையே இனி சிந்தைக்கு என்றும் ஆனந்தம்தான் அல்லவோ. நீ எனக்கு இறங்கி இந்த அருள் அனுபவத்தை கொடுத்த பத்தியா, இனி எனக்கு என்னைக்கும் ஆனந்தம்தான், எனக்கு அதை விட்டால் வேற ஒன்றும் இல்லை, பரமே சச்சிதானந்தமே, எனக்கு என்னுடைய சிந்தை எப்பவும் ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும், சச்சிதானந்த அருள் அனுபவத்துக்குள்ளே அது இருக்கும், எனக்கு வேறு எந்த கவலையும் கிடையாது அப்படின்றார். எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அப்பா, எனக்கு ஏய்ப்பில் வைப்பாய், மனக்கோது அகற்றும் பரம்பொருளே என்னை வாழ்வித்திட, நினைக்கே பரம் நின்னை நீங்காத பூரண நீள் கருணை தனக்கே பரம், இனி சும்மா இருக்கத் தகும் என்றுமே. இப்போ இந்த அருள் அனுபவம் கிடைச்சவொடனே அவருக்கு நினைப்பு வந்துருச்சு, நம்மளால் இந்த பதவியெல்லாம் விட்டுருக்க முடியுமா, ஒரு சாதாரண ஒரு பதவி ஆசை, இந்த ஒரு எம்சிஆராங்க, எம்சிஆர் எப்போ இருந்திருக்கிறான், 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கான், அவன் பேரனுக்கு கல்யாணம் இருப்பான், எக்ஸ் எம்சின்னு போட்டு விட்றான், அவன் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் எம்சிஆர் இருந்தவன் எக்ஸ் எம்சின்னு போட்டு விட்றான். அப்போ இன்னும் கூட செத்த பிறவும் கூட ஏதாவது ஒரு டைட்டில் போட்டு விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த நான் போகாததுனால அது சொல்லார், அது போச்சு, எவ்வளோ பெரிய ஃபினான்சியல் மினிஸ்டர் அவர், அதை தூக்கி தூர போட்டு வந்துட்டார் பாருங்கள், ஒரு பெரிய நாடாளக்கூடிய ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு தூக்கி தூர போட்டு, அந்த சம்பிரதி பதவியை தூக்கி தூர போட்டு வந்துட்டார். நான் செஞ்சுருக்க முடியுமா, எவ்வளவு காலங்க, எங்கள் அப்பா அந்த பதவி வகிச்சார், எங்கள் தாத்தா வகிச்சார், நான் வகிக்கிறேன், எனக்கு பிறகு கூட யாருக்கு கொடுப்பாங்களோ தெரியாது, அது தூக்கி தூர எரியக்கூடிய பதவியா, அதை நான் போகும்போது தெருவில் போகும்போது எத்தனை பேர் என்னை வணங்குவாங்க, எத்தனை பேர் எனக்கு பணிவாக நடந்துக்குவாங்க, அவங்க என்னை உள்ளே திட்டுறாங்களோ வெளியே திட்டுறாங்களோ தெரியாது, ஆனால் நான் தெருவில் போகும்போது எவ்வளோ மரியாதைப்படுத்துவாங்க, இவ்வளவு தூக்கி துச்சம்னு தூக்கி தூர எரிய வச்சுட்டேப்பா, என்னால் அதை செய்யக்கூடியதா, எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அப்பா, எனக்கு எய்ப்பில் வைப்பா. அப்போ நான் வந்து மனசுக்குள்ளே நினச்சேன், இவ்வளவு பெரிய பதவியை தூக்கி தூர எரிய வச்சுட்டிய, நான் கடைசி காலத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன் நான் இருக்கேன்டா, உனக்கு இந்த பதவி என்னடா, இந்த பைசா என்னடா, இதெல்லாம் ஒரு பொருட்டாடா, எய்ப்பில் வைப்பாய், கா எந்த காலத்துக்கும் இனி இந்த பிறவிக்குமா, எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் ஒன்றனோடு உற்றோமே ஆகும், நீ என்னுடைய சொந்தன்டா, உறவே ஓற்றி உயிரே ஓற்றி எவ்வளோ பாடியிருக்கிறாங்க, அவன் தான் நமக்கு உறவு, அப்போ இது என்ன உறவு, இது தூக்கி தூர எரிஞ்சிட்டு, எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அப்பா, எனக்கு எய்ப்பில் வைப்பாய்,
மனக்கோது அகற்றும் பரம்பொருளே, என்னுடைய மனதில் உள்ள குற்றங்கள் அத்தனை நீக்கி அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் எத்தனை அது குற்ற உறவானவர்கள் காமம் வெகுளி மயக்கம் எல்லாத்தையும் தூக்கி தூரப்படைச்சே பாரு. மனக்கோது அகற்றும் பரம்பொருளே, என்னை வாழ்வித்திட நினைக்கே பரம். நின்னை நீங்காத பூரண நீள் கருணை தனக்கே பரம். இனி சும்மா இருக்க தகும் என்றுமே என்ன இனிமே என்ன நீள் பரம். நான் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் மாசி பயிற்சி பண்ணினேன், அது நானாக பண்ணினேன். இனி நீ கூப்பிட்டு இதை பண்ண வச்ச அந்த மூச்சு அப்படியே ஓடிச்சுப்பாரு. ஓடி அந்த பரவழி அனுபவமாக என்னுடைய சிற்சபை அனுபவம் எப்படி வந்துச்சு, உச்சந்தையில் வர போச்சு, அதுக்கு மேலே 12 அங்குலம் துரிய வெளி போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு மூச்சு இல்லை பேச்சு இல்லை, அதுக்குள்ளே பேச்சு நீள் பரமே பரம். அந்த பரத்துக்குள்ளே போய் அது டமால்னு உழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய செயல் எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு என்ன இனிமேல் என்ன செயல் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அது சொல்கிறாரு, எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அப்பா, எனக்கு எய்ப்பில் வைப்பாய், மனக்கோது அகற்றும் பரம்பொருளே, என்னை வாழ்வித்திட எனக்கே பரம். நின்னை நீங்காத பூர்ண நீள் கருணை தனக்கே பரம். இனி சும்மா இருக்க தகும் என்று நான் இனிமேல் என்ன செய்யணும், அதை மட்டும் பார்த்துட்டு. ஏன்னா எய்ப்பில் வைப்பு அவ்வாட்டில் அங்கேருந்து அருள்நணி சுரக்கும் அமுதாக அவனுடைய அமுத தாரைகளை என்னுடைய ஒவ்வொரு கிரணத்திலையும் அப்படி வீசிகிட்ருக்காங்க. திரும்ப நான் அந்த இந்த உடம்பை தூக்கி நடக்கிறது கூட எனக்கு சொன்னதான், இன்றைக்கு சுகமாக வச்சுருக்கான். வேறு நான் போய் எங்கே போய் எதையும் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் அதை என்ன பண்ண போகிறேன். அவனுடைய இதில் தோஞ்ச பிறகு யாருக்கு எதை கொடுக்கணும்னு நீ நினைக்கோ, உன்னுடைய திருவுள்ள சம்மதி எப்படி கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே மூழ்கி இருக்க வேண்டியதானே எனக்கு வேலை அப்படி சொல்கிறார். இடம்பரு வீடும் மின்னார் செய் ஜகமும் இரு நிதியும் உடம்பை விட்டு ஆறு உயிர் போகும்போது கூடி உடன் வருமோ மடம்பரும் மாயை மனமே, இனி இங்கு வா மௌனி திடம்பர வைத்த மௌனம் சகாயம் தெரிந்து கொள்ளே. அதுக்கு பிறகும் இந்த மனம் வந்து மாயையில் போய் விழும்னு நமக்கு அறிவுறுத்துறார். நீ இதெல்லாம் அனுபவித்த பிறகும் திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடல் நினைவு வரும், இந்த உடல் நினைவு வந்த பிறகு உலகத்தார் நினைவு வரும், அப்போ சொந்த பந்தங்கள் தனக்கு என்ன செஞ்சாங்க என்ன செய்யலைங்கிறது நினைவு வரும். இது மனித உடல் எடுத்ததனுடைய பலன். அதுக்குள்ளே ஆழம் மூழ்கிட்டியா, மிக ஆழம் மூழ்கிட்டியா, அப்போ என்ன செய்யணும் பிரபு, என்ன நான் தெல்ல தெளிவாக நான் உணர்ந்துட்டேன், உன்னுடைய அருள் பரிபூரணத்தை நான் உணர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன இந்த பிரேம் இருந்து என்ன செய்ய போதும், அதை உடைச்சிட்டு நீ வந்து என்னை அகண்டாகாரத்தில் மூழ்கடிச்சிருப்ப, அதனால் அந்த மௌன தொட்டிக்குள் என்னை அமுழ்த்து வை அப்படிங்கிறார். அகண்டாரகரத்துக்குள்ளே என்னை மூழ்கடிச்சிரு, நான் மிச்சம் இருந்து என்ன செய்ய போகிறேன். அது சொல்கிறார், நீ வந்து திடம்பட வைத்த மௌனம் சகாயம் தெரிந்து கொள்ளே, மௌனியாக வந்து இனி இங்கே வா, இங்கே வாயா, இது இப்படி தான் இருக்கும் இந்த உலகம் தெரிஞ்சிட்டியா, இனிமேல் இந்த மௌன தொட்டி நீ வெளியே கலந்து வந்தேன்னா உன் உடல் நினைவு வரும், உன் உடல் நினைவு வந்தால் இந்த உலக நினைவு வரும், இந்த உலக நினைவு வந்தால் உன்னுடைய உற்றார் யார், உன்னை உற்று பெற்றவர்கள் யார், உன்னை தொடர்ந்தவங்க யார், உனக்கு இந்த ஊர் செய்தவர்கள் யார், உனக்கு நன்மை செய்தவர்கள் யார், இதெல்லாம் சேர்ந்து வரதான் செய்யும். எப்போ நான் இத்தனை காலம் நான் அதை தான் அனுபவிச்சுட்டு இருந்துட்டேன், இப்போ நான் உனக்குள்ளேயே அப்படியே முழுகப்பார். ஆனால் நீ மௌனியாக வந்து சொன்ன அந்த மௌனத்துக்குள்ளே இங்கு வா மௌனி திடம்பர வைத்த மௌனம் சகாயம் தெரிந்து கொள்ளு. இந்த சகாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ வா. என்ன அப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இடம்பரு வீடும் மின்னார் சே ஜகமும், இந்த மின்னார்னா மின்னை ஒத்த சொற்களை பேசக்கூடிய மின்னை ஒத்த மாயையை மயக்கக்கூடிய பெண்களுக்கு பேர் மின்னார் அப்படின்னு சொன்னார். சேய் மக்கள் சேய் வீடு, அதே இடம்பெற வீடும், இந்த வீடு நமக்கு ஒரு பந்தத்தை ஈடுபடுத்தி அதுக்குள்ளே இருத்தி வைக்கும். இடம்பெற வீடும் மின்னார் சேய் ஜகமும் இருநிதியும், இருநிதிங்கிறது எல்லோரும் சங்க நிதி பதமநிதிம்பாங்க, அப்படி இல்லை, இருநிதிங்கிறது பெருமைக்குரிய செல்வம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது. சங்கநிதி பதமநிதி தேவர்கள் செல்வம், அல்லது தேவ வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு செல்வம். நமக்கு வந்து பெருமைக்குரிய நிதி உடம்பை விட்டு ஆறு உயிர் போகும்போது கூடி உடன் வருமோ, இதை தான் சொன்னார், வீடு வரை மனைவி வீதி வரை மக்கள் காடு வரை யாரோ கடைசி வரை யாரோன்னு சொல்லுவாங்கல்ல, அது பட்டினத்தார் பாடலை அதை சொல்லார். இந்த உடம்பை விட்டு இது போகும்போது உனக்கு மனைவி வருவாளா மக்கள் வருவாளா, நீ கட்டி வச்ச வீடு வருமா, உன்னுடைய சொந்த பந்த எது வந்துடும்னு நினச்சி நீ இப்படி லவலவான்னு அடிச்சுக்கிற, உன்னுடைய உழைப்புக்கு நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிற, உடம்பை விட்டு ஆறு உயிர் போகும்போது கூடி உடன் வருமோ மடம்பரும் மாயை மனமே, இனி இங்கு வா மௌனி திடம்பர வைத்த மௌனம் சகாயம் தெரிந்துவில்லை. மனமே நீங்கள் வா, மடம்பரும் மனமே நீங்க மீண்டும் மீண்டும் இந்த அறியாமைக்குள்ளே மூழ்கி 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 கிடைக்கிறிய, நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு
இனி வந்து இந்த மௌனிவனை வான கூட்டு சொன்னாமல ஞான மௌனம், அதுக்குள்ளே ஆழமாக மூழ்கிரு, அதை விட்டு வெளியே வந்தால் இதெல்லாம் வரும் தான், ஆனாலும் அதுக்குள்ளே ஆழமாக மூழ்கு அப்படின்னு சொல்கிறார். நாற்றச் சடலத்தை ஒன்பது வாசல் நடைமனையை சோற்று பசையினை மும்மல பாண்டத்தை தொடக்கு அறையை ஆற்றுப்பெருக்கன கண்மப்பெருக்கை அடற்கிருமி சேற்றை துணையென்று நாய்க்கும் உண்டோ கதி சேர்வதுவே. நான் இத்தனை நாள் எப்படி வாழ்ந்தேன், இப்படி ஒரு அருள் உலகம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இத்தனை காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பார்க்குறாரு மௌனி வான்னு சொல்லி இந்த ஞான மௌனத்தை கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீண்ட நாள் மூழ்கி இருந்தார். திரும்ப உலக நினைவு வந்துச்சு, உடல் நினைவு வந்துச்சு, அதுக்கப்புறம் சுற்றார் உற்றார் நினைவு வந்தாங்க. நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு வந்துச்சு. வாய்க்கு நல்லா ருசியாக சாப்பிட்டு அப்புறம் வந்து இந்த சோத்து துருத்தியை நல்லா ஊதி ஊதி வச்சு நான் என்ன சம்பாதிச்சேன்னு நான் இதுக்குள்ளே இருந்திருக்கேன் இத்தனை காலம், இதுக்கான முயற்சியே செய்யலை பற்றியா அப்படிங்கக்கூடியதை நமக்கு அறிவுறுத்துறாரு. நாற்றச் சடலத்தை இந்த ஊத்தை சடலத்தை உறவென்றிருந்தேனே அப்படின்னு சித்தர்கள் பாடுவாங்க. நான் நம்ம ஐயாவும் இது வந்து ஊத்தை சடலம் அப்படின்னு சொல்கிறாரு. மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை அப்படிங்கிறாரு. அப்புறம் சுந்தரர் யாருமே இந்த சடலத்தை மெய்யான சடலம்னு சொல்லலை, அதுக்கான முயற்சி பண்ணுனா நீங்கள் மெய்ய ஆக்கலாம், இந்த நாற்றச் சடலத்தை ஒளிவண்ண திருமேனியாக ஆக்கலாம், அதுக்கான முயற்சி பண்ணாமல் இருக்கிறமேங்கக்கூடிய ஆதங்கத்தில் நாற்றச் சடலத்தை ஒன்பது வாசல் நடைமனை. இப்போ இந்த வீடு வந்து நம்ம வந்து எதை இந்த வீட்டை சொல்லும்போது நடைபாதையில் இருக்குது, நடுக்கூடத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் ஹால் இருக்குது அப்படி சொல்லுவோம். இப்போ நடைபாதையில் அது இருக்குதுன்னு சொல்லுவது நடைமனை அப்படிங்கிறாரு. இந்த சரீரமும் ஒரு நடைபாதை தான், வீடு வந்து அசையாமல் இருக்கும், இது அசையுது. இப்போ வீடு செங்கலால் கட்டப்பட்டது, மண்ணால் கட்டப்பட்டது, அது அசையாமல் இருக்கிறது சாத்தியம். நான் வந்து ஊனாலும் அது உயிராலும் கட்டப்பட்ட நான் வந்து இறைவனை தேடி இருக்கணும் தானே, அதை தேடலையே. இந்த நடைபாதை எப்படி நடைக்கூடம், வீரிலி நடைக்கூடம் அப்படின்னு சொல்லி மணிவாசகர் இதை சொல்கிறார். வீரிலி நடைக்கூடம்னு இவர் அதை சொல்கிறார். நாற்றச் சடலத்தை ஒன்பது வாசல் நடைமனையை சோற்று பசையினை மும்மல பாண்ட தொடக்கு அறைய ஆணவமலம் மாயாமலம் கண்மமலம் இந்த மூன்று மலங்களும் கூறிய பாண்டம் இது. அது உள்ளே இருந்து அது நம்மளை எப்போ எப்படி செய்துன்னு சொல்ல முடியாத தொடக்கரையை ஆற்றுப்பெருக்குன்னா கண்மப்பெருக்கு. இந்த நம்ம ஆற்றில் வெள்ளம் போனால் எப்படி தங்கு கரை காணாமல் போகுமோ, நான் கர்மம், நான் என்ன விதையை என்ன வினையை செய்கிறேன், யாருக்கு என்ன, சொல்லால் செய்யலாம், சிந்தனையால் செய்யலாம், செயலால் செய்யலாம், கர்மங்கிறது அவ்வளோ வினையும் நம்ம ஈட்டிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தரை ரொம்ப தரக்குறைவாக திட்டம்னு வச்சுக்கோங்க, அது கர்மத்தை நம்ம ஈட்டி தரும். ஒருத்தரை பற்றி ஒருத்தரை போட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம போட்டு கொடுக்குறது எல்லாம் நம்ம கர்ம வினையை அது நமக்கு சம்பாதிச்சு தரும். சேற்று அதாவது ஆற்று பெருக்கன்னா கண்மப்பெருக்கை அடர்கிருமி சேற்றை, இது உள்ளே என்ன இருக்குது, எல்லாம் புழு தான் இருக்குது. உள்ளே இருக்க புழு நமக்கு தெரியறது, எங்களுக்கு தெரியாதேம்மா உள்ளே புழு இருக்கணும் அப்படின்னு. ஒரு காயம் கையில் காயமோ காலில் ஒரு காயமோ வருதுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு உரிய மரியாதை செலுத்தி அந்த புண்ணை ஆற்றுறதுக்கான மரியாதை செலுத்துகிறோன்னா ஒவ்வொரு ரோம கோபத்திலிருந்து ஒரு புழு வெடித்து வெளியே வந்துடும். அது தோல் நோய் உள்ளவங்க நிறைய பேருக்கு அது மாதிரி வந்துடும். கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அது புண்ணு ஆறுறோன்னா கட்டாயம் அது புண்ணு வந்துடும். ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த இதை நான் திருவாசக சிந்தனை நிறைய சொல்லியிருப்பேன். இந்த தெருவுக்கு அடுத்த தெருவில் ஒருத்தர் வேர்வை திடீர்னு அப்படி வேர்வை வேக்கும், அந்த ஒவ்வொரு வேர்வை சலனத்துக்குள்ளேயும் ரொம்ப சின்ன புழு, கத்திரிக்காய் புழு மாதிரினா கத்திரிக்காய் புழு கொஞ்சம் குண்டாக இருக்கும், உடம்பு முழுசு அப்படியே ஒரு பாத்திரத்தில் வெந்நியை வச்சு முக்கி முக்கி, மனைவி சர்வீஸ் பண்ண மாட்டேன்ட்டா, மருமக சர்வீஸ் பண்ண மாட்டேன்ட்டா, மகன் சர்வீஸ் பண்ண மாட்டேன்ட்டா. ஒரு பெண் குழந்தை ஒன்றரை ஆண்டு காலம் அந்த பொண்ணு சர்வீஸ் பண்ணிச்சு, அந்த வெந்நியில் முக்கி முக்கி தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கும். அது தொடச்சி ஒரு 15-20 நிமிஷம் ஆகிருக்கும், அடுத்து ஒரு கப்பு வெந்நி கொண்டுட்டு வந்து அதை தொடக்கலை அப்படின்னா அடுத்து அப்படியே மேலெல்லாம் கொடு. எவ்வளோ கொடூரமான ஒரு வினை பாருங்கள், அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்குது. சில பேருக்கு அது அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் அதிகமானால் வெளியே தெரியுது. அது சொல்லார் ஆற்று பெருக்கன கண்மப்பெருக்கை அடர்கிருமி சேற்றை கிருமிச்சேர். இது நம்ம உடம்பு முழுசு கிருமிகளாலான ஒரு சகதி. அது அடர்கிருமி சேற்றை துணையென்று நாய்க்கும் உண்டோ கதி சேர்வதுவே. நான் இதை துணையனை பிடிச்சிக்கிட்டு இருந்தேனப்பா, இந்த நாய்க்கும் ஒரு கதி நீ கொடுப்பியா எனக்கு ஒரு அருள் நினைவு. இந்த உலக நினைவு வந்த உடனே, இந்த உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோங்கிற நினைப்பு வந்த உடனே, இப்படி ஒரு நாய்க்கு கூட இறைவன் கருணை பண்ணிட்டான் பார்த்தியா, எவ்வளோ ஒரு ஆழமான அருள் அனுபவம் கொடுத்துட்டான்,
எய்ப்பில் வைப்பாக கொடுத்துட்டானே, அவனையே துணையா நினைக்கும்படியாக கொடுத்துட்டானே, அந்த சிதானந்த பெருவழி எதுன்னு நமக்கு காமிச்சு கொடுத்துட்டானே. இப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்த எனக்கு இப்படி ஒரு வாழ்வா, அதை நினைச்சு பார்க்குறாரு. பொய்யார் உலகம் நிலையல்ல காணல் புனல் எனவே மெய்யா அறிந்து என்ன என்னால் இதனை விடப்படுமோ, கையால் மௌனம் தெரிந்தே நல கல்லால் நிழல் கண் இருந்த ஐயா அப்பா என் அரசே முக்கண்ணுடைய ஆரம்பதே. நான் இதை தானே மெய்யின்னு இருந்தேன், இந்த ஊத்தை சரீரத்தை தானே உறவென்று இருந்தேன், இப்போ வந்து பொய்யார் உலகம் நிலையல்ல, இந்த உலகம் வந்து நிலையில்லாதது அழியக்கூடியது. காணல் புனல், இது வந்து காணல் நீர் மாதிரி, இந்த தண்ணி இருக்குன்னு தெரியும் போவோம் தண்ணி வராது, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னொரு கொஞ்சம் தண்ணி, ஒருபோதும் தண்ணியை கண்டுக்கிறது இல்லை. அது மாதிரி நம்ம மெய்யின்பம்னா என்னங்கிறது இந்த இல்லறத்திலிருந்து இந்த உலகத்திலேருந்து கண்டுபிடிக்கவே மாட்டோம். நம்ம அனுபவிக்கக்கூடியதெல்லாம் இன்பம் மாதிரியான இன்பம், அது திரும்ப துன்பத்தில் தான் தரும். நிலையான இன்பம் ஒன்று இருக்குன்னு இப்படி ஒரு ஆளுக்கும் கூட கருணை பண்ணினியப்பா அப்படின்னு நினைக்கிறார். இந்த பொய்யார் உலகம் நிலையல்ல காணல் புனல் எனவே மெய்யா அறிந்து என்ன என்னால் இதனை விடப்படுமோ. எனக்கு தெரியுது இது காணல் நீர் தான் தெரியுது. ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கும்போது நீ தான் கடவுள்னு சொல்கிறா மனைவி, கொஞ்சம் சண்டை பட்ட உடனே உனக்கு வாக்கப்பட்டு என்னத்தடா கண்டேன் போடா நாயங்கிறா. அப்போ அது உண்மையா இது உண்மையா, எனக்கு எல்லாமே காணல் நீர்னு தெரியுது, ஆனால் என்னால் நிலை கொண்டு நிற்க முடியலையே, மாயை வந்து என்னை துரத்துத, அது மெய்யா அறிந்து என்ன என்னால் இதனை விடப்படுமோ, கையால் மௌனம் தெரிந்தே நல் ஆள் நிழல் கண் இருந்த ஐயா அப்பா என் அமுதே. நான் உன்னை என்ன சொல்லி போவேன், ஐயான்னு சொல்லவா அப்பான்னு சொல்லவா அரசேன்னு சொல்லவா முக்கண்ணுடைய என் தலைவனேன்னு சொல்லவா என்ன சொல்லி, ஒரு வார்த்தை சொன்னியப்பா இந்த மௌன மௌனத்தில் இருந்து, அந்த மௌனியாக சொன்ன அந்த மௌனம் என்னை எப்படி ஆழ்த்திருச்சு பத்தியாப்பா, அந்த ஆழ்ந்த மௌனத்துக்குள்ளே நான் மூழ்கிட்டேன் பத்தியாப்பா, எனக்கு கிடைச்ச வாழ்வா இது, என்னால் கற்பனையே பண்ண முடியலையப்பா அப்படி சொல்லி நம்மளை வழியை வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறார். ஆறா அமுதன மோன மோகித்து கல்லால் நிழல் கீழ் பேராது நால்வருடன் வாழ் முக்கனுடைய பேரரசே, நீராய் உருக உன் அன்பு தந்தே சுகநிஷ்டையை நீ தாராவிடில் என் பெருமூச்சுத்தான் அத்தனஞ்சயனே. நீ வந்து நாம் சாதாரணமாக வாசியை கவனிக்கணும்னு விட்டா புசு புசுன்னு பெருமூச்சா தான் வருது, சாதாரண மூச்சாக வருது, அது நாம் வாசியை கவனிக்கக்கூடிய நிலையில இருக்கேன். நான் நீயா பார்த்து அந்த நால்வர்கள் அவங்க வந்து பேராது நின்றார்கள், அவர்களுக்கு பெருங்கருணை கொடுக்குறேன். நான் அப்படியா, நீ கொஞ்ச நேரம் ஒரு இன்ப அனுபவம் தர அதை விட்டுட்டு நான் உலகியலுக்கு வந்துடுறேன், அப்புறம் கொஞ்ச நாள் இன்ப அனுபவம் தர நான் உலகியலுக்கு வந்துடுறேன், ஆனால் நீ பார்த்து எனக்கு நிரந்தரமாக உன்னுடைய அருளை தர வேண்டும். அதுக்கு சொல்கிறாரு பேராது நால்வருடன் வாழ் முக்கண்ணுடைய பேரரசு. அப்போ அந்த பேராது நிற்கன்னா நான் உன்னுடைய அருள் அனுபவத்திற்கு நீராய் உருக வேண்டும், நீராய் உருக உன் அன்பு தந்து சுகநிஷ்டை நீ தாராவிடு. நீ எல்லாம் நான் நீரா உருகினாலும் நீ தான் பார்த்து அந்த சுகநிஷ்டையை தரணும், நானாக என்ன காகமாக கரைஞ்சினாலும் தரப்போகிறதில்லை, கிடைக்க போகிறதில்லை. அப்போ நீயே பார்த்து அந்த சுகத்தை எனக்கு அருளி உன்னுடைய அருள் அனுபவத்தில் பூரணமாக தோய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதாக இன்றைய வரைக்கும் பாடம் பார்ப்போம். திருவுருள் குட்டி வைக்க நாளைக்கு நீங்கள் பார்ப்போம்.